தேரிலந்தூர் அர் ரஹீமியா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். இப்புனித இனிய நிகழ்ச்சிக்கு திரளாக வந்து இறைவனின் ரஹ்மத்துன்னும் அருள்மலையிலே நடந்து கொண்டிருக்கும் நம்மை மகிழ்வித்து மனமகிழ்வுடன் வரவேற்று வருகிறார்கள். ராமநாதபுரம் ஈசா பள்ளிவாசலின் தலைமை இமாம் அல் ஹாஃபில் மௌலவி வி எம் முஹம்மது ஹசன் ஆலிம் யாசினி ஹக்கீல் காதிரி அவர்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أرمين نمبرمان رسول الكريم صلى الله عليه وسلم النبرهرين شفاعة يوم وليمالهر كريباها مرينكم وانتهم ديركم حضرت تبلي عالم بادوشا நெத்தஹர் வலி ரதி அல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் துஆ பரக்கத்துகளையும் பெறுவதற்காக நம்மை விட்டும் மறைந்து விட்டாலும், உடலால் மறைந்து விட்டாலும் நம்முடைய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருக்குடும்பத்தாரின் நேசத்தை உயர்வை மற்றும் யாரெல்லாம் ஜனநாயகத்திற்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்களோ அத்தகைய கர்பலா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். குறிப்பாக இந்த நிகழ்விற்கு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி தந்து கொண்டிருக்கும் தலைமை அரங்காவலர் அல் ஹாஃபிஸ் அல்லா பக்ஷ் என்ற முகமது ஹவுஸ் அண்ணன் அவர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய சங்கைக்குரிய அஹ்முல் பைத்தின் திரு குடும்பத்தினரையும் கண்ணியத்திற்குரிய தரீகத்துல் ஹக்கியத்துல் காதிரியாவின் ஹலீஃபா பெருமக்களையும் பங்காளிகள் மஹல்லா வாசிகளையும் மதரசத்துல் ஹசனைன் அரபு கல்லூரியின் முதல்வர் அவர்களையும் மற்றும் நாவின் ஹலரத்தாக இருக்கக்கூடிய எங்கள் உஸ்தாத் மௌலவி சயீத் முஹம்மது ஆலிம் ஹத்தியில் காதலியில் முஸ்பாஹி ஹசரத் அவர்களையும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் மாவட்ட செயலாளர் அல்ஹாஜ் ஜி ஹெச் முஹம்மது ஹக்கீம் பாய் அண்ணன் அவர்களையும் கராத் ஓதி அமர்ந்திருக்கும் முஹம்மது ஹாரிஸ் ஆலிம் யாசினி அவர்களையும் வஹதத்துல் வுஜூத் ஓதிய திருச்சி ஏர்போர்ட் நூரே முஹம்மதியா சுன்னத் வல் ஜமாத் பள்ளிவாசலின் தலைமையிமா மௌலவி முஹம்மது ஹனஃபி ஆலிம் யாசினி ஹத்தியுல் காதிரி மற்றும் அதன் தமிழாக்கத்தை ஓதிய அப்துல் மஜீத் ஹத்தியுல் காதிரி அவர்களையும் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கும் திருமுல்லை வாசல் சங்கைக்குரிய சையீத் யாசின் மௌலானா ஹத்தியுல் காதிரி பெருந்தகை அவர்களையும் பெரம்பலூர் வி கலத்தூர் என் புது ஜுமா பள்ளிவாசலின் தலைமையுமா மௌலவி ஃபைசல் முஹம்மது ஆலிம் யாசினி ஹத்தியுல் காதிரி அவர்களையும் இந்நிகழ்விற்கு நன்றிகளை கூற இருக்கின்ற அதிராம்பத்திடம் காதிர் முஹியத்தீன் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி டாக்டர் முஹம்மது ஹாலித் எம்ஏ எம்ஃபில் ஆலிம் யாசினி ஹத்தியுல் காதிரி அவர்களையும்
நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் யாசினி மௌலவியின் பேரவையின் தலைவர் மௌலவி ஹலீல் ரஹ்மான் ஆலிம் யாசினி ஹத்தியுல் காதிரி அவர்களையும், மேலும் திரளாக இங்கு கூடியிருக்கும் மஹல்லா வாசிகளையும், தரீகத்துல் ஹத்தியுல் காதிரியாவின் சண்டைக்குரிய ஆத்ம சகோதரர்களையும், அவனுடைய உலக அமைதி அறக்கட்டளையின் சங்கைக்குரிய நிர்வாகிகளையும், மதரசத்துல் ஹசனை ஸ்ரீ ஜாமியா யாசின் அரபு கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரையும், நஜாத்துல் இர்ஃபான் தௌஹீத் உறுப்பினர்களையும், ஜமியத்துல் உலமா மற்றும் விஞ்ஞான இளைஞரணி உறுப்பினர்களையும் இந்த விழாவின் மிக முக்கிய நிகழ்வாக சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் சென்னை ஹைரல் பரியா இஸ்வான் அரபிக் கல்லூரியின் முதல்வர், சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் மாநில தலைவர் அபுல் பயான் அபுல் தலாயில் அல்ஹாஜ் அல் ஹாஃபிழ் மௌலவி டாக்டர் ஷேக் அப்துல்லா ஜமாலி எம்ஏ பிஹெச்டி ஹசரத் பெருந்தகி அவர்களையும், இன்னும் யாரெல்லாம் இந்நிகழ்விற்கு திரளாக கேள்விப்பட்டு வருகை தந்திருக்கின்றீர்களோ அனைவரையும், பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்நிகழ்ச்சியின் சார்பாக விழா கமிட்டியின் சார்பாக வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரவேற்புரை நிகழ்த்திய மௌலவி ஹசன் ஆலிம் அவர்களுக்கு யாசினி திண்டுக்கல் ஹாஜா யாசினி அவர்கள் பொன்னடை போர்த்தியும் மகிழ்வார். இந்நிகழ்வின்